நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் சமீபத்தில் ஊடக வேளாளரை அண்ணாமலை அவர்கள் வந்து சந்தித்தார் தொடர்ச்சியாக முறைகேடு புகாரை திமுக மீது வைப்பார் திமுக மீது நம்ம முதல்வர் மீது வேறு ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கின்றார் அந்த குற்றச்சாட்டு உங்களுக்கு எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா பேர் அதிர்ச்சியாக இருக்கும் துணை பிரதமராக ஆக வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டினுடைய உரிமையை காவு கொடுத்து விட்டார் அப்படின்னு அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா ஒரே அடியாக குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார் அந்த பேட்டியினுடைய சிறப்பம்சத்தை அம்சத்தை ஒன்னொன்னா பாக்கலாமா முதலாவதாக சொல்வது பாத்தீங்கன்னா இந்த முல்லை பெரியார் விஷயத்தை பத்தி தான் பேசுறார் ஏனென்று கேட்டீங்கன்னா வருகிற எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் கலெக்டர் ஆபிஸ்க்கு முன்னாடி பாஜக பெரிய ஆர்ப்பாட்டத்தை விவசாயிகளை இணைத்துக் கொண்டு நடத்த போகுது ஏனென்று கேட்டீங்கன்னா இந்த முல்லை பெரியார் விஷயத்துல கேரளா தன்னிச்சையாக செயல்படுது அணை திறப்பதில் இருந்து அணைய வந்து பாதுகாப்பதில் இருந்து எல்லா உரிவும் கேரளாவுக்கே இருப்பது போல பண்ணிக்கிட்டு தமிழக அமைச்சர்களாக இருந்தாலும் சரி தமிழக அதிகாரிகளாக இருந்தாலும் சரி தேனி மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் சரி யாருமே இந்த முல்லை பெரியார் அணையை லேட்டஸ்டா திறக்கும் போது கலந்து கொள்ளல இதை வைத்து மொத்தமா அதுவே எத்திரிச்சுன்னா என்ன பண்றது என்ற அடிப்படையில் தமிழக அரசாங்கத்துக்கு எவ்வளவு உரிமை எத்தனை ஆண்டு காலத்துக்கு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது ஏன் தமிழக அரசாங்கமானது இந்த கண்டனம் தெரிவிக்கவே இல்லை ஏன் முதலமைச்சர் அவர்கள் மௌனம் காக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் நீண்ட அப்படியே வாசித்து ஒவ்வொரு கேள்வியும் வந்து பாத்தீங்கன்னா நச்சு நச்சுன்னு கேட்டிருக்கின்றார் ஆனால் பதில் தான் கிடைக்குமா என்பது அந்த அண்ணாமலைக்கு தான் தெரியும் முதலாவதாக கேட்கிறாரு அதாவது துணை பிரதமர் ஆக வேண்டும் என்பதற்காக தமிழக விவசாயிகளுடைய நலனை அல்லது தமிழக உரிமையை காவு கொடுத்து விட்டாரா திமுகவுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் வாய்மொழி ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தான் துணை பிரதமர் ஆக வேண்டும் என்னை நீங்க ஆதரிக்கணும் என்ற அடிப்படையில் தான் இந்த முல்லை பெரியார் விஷயத்தில் நம்ம முதல்வர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாயே தறக்கவே இல்லை அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கின்றார் அதனை தாண்டி இந்த கேரளாவில் இருக்கின்ற நடிகர்கள் முதற்கொண்டு அணைக்கு எதிராகவே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்களே இது தமிழக அரசாங்கமும் சரி அல்லது தமிழக நடிகர்களும் சரி எந்த விதமான கண்டனமும் தெரிவிக்கவில்லையே என்று ஒரு சில மாநில நலம் சார்ந்த ஊடகவியலாளர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா முதல்ல நம்ம முதல்வர் அவர்கள் தாங்க பேசணும் ஆனால் அவரே பேசலையே அவரே திரைப்படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ எழுதிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜெய்பிம் படம் பார்த்துட்டு அந்த படத்தை பற்றியான நல்ல ஒரு விமர்சனத்தை கொடுத்துருந்தார் நம்ம முதல்வர் அவர்கள் அதை தான் குறிப்பிட்டு சொல்றார் ஆனால் அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வர் அவர்கள் விமர்சனம் வைத்தது தப்பு கிடையாது தரமான படம் தான் ஆனால் அதை எடுத்த நபர் தரமான நபரா அது அந்த பட்டியலின மக்களினுடைய கண்ணீர் கதைகளை வெளிப்படுத்துதோ இல்லையோ

ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு காலகட்டங்களில் முல்லை பெரியார் அணை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி இருந்தது அதற்கு கீழே இல்லை தேக்கி வச்சிருந்தாங்க அப்போதெல்லாம் அணைக்கு பாதிப்பு இல்லையா அதை தாண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எடப்பாடியார் ஆட்சிலே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு தேக்கி வைக்கப்பட்டிருக்குது தண்ணீர் அப்போதெல்லாம் அணைக்கு பாதிப்பு இல்லையா ஆனால் இப்போ மட்டும் அணைக்கு பாதிப்பென்று முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து அடி இருக்கலாம் தண்ணி அதற்கு பிறகுதான் பாதுகாப்பு கருதி தமிழக அரசாங்கம் தான் திறக்கலாம் என்று சொல்லுகின்ற போது கேரளாவினுடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சரும் இடுக்கியினுடைய கலெக்டர் அவர்களும் சில அதிகாரிகளும் போய் அணைய தமிழக அரசாங்கம் திறப்போம் இந்த தேதியில் என்று அறிவித்த பிறகு அதற்கு முன்பாகவே கேரள அமைச்சர் வந்து திறந்திருக்கிறாரு எப்படி தமிழக உரிமையை விட்டுக் கொடுக்கலாம் என்ற விஷயத்தை ரொம்ப ஆணித்தரமாக சொல்றார் நான்கு லட்சம் ஏக்கரா வறட்சியில காஞ்சி போய் கிடக்கிறது ஆனா இதை பற்றி நம்ம தமிழக முதல்வர் வாயே தரகலையே அப்படின்ற விஷயத்தை வந்து தெல்லு தெளிவாக சொல்றார் விவசாயிகளுடன் பக்கத்தில் இருக்கின்ற முதல்வர் என்று காட்டுகிறாரு ஆனால் செயல் இல்லையா தம்பி அப்படின்னு ஊடகவியலாளர்களை பார்த்து கேட்கிறார் இதிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திமுகவுக்கும் என்ன கல்ல உறவு இருக்குது தயவு செய்து சொல்லுங்க அப்படின்ற விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் தெளிவுபடுத்துறார் அப்படியே கொஞ்சம் முல்லை பெரியார் இருந்து விலகி ஊரக உத்தரவாத வேலை வாய்ப்பு திட்டத்தில் முறைகேடு நடந்திருக்கிறது ஊழல் நடந்திருக்கிறது இருநூத்தி நாற்பத்தி கோடி வந்து பாத்தீங்கன்னா ஊழல் நடந்திருக்கிறது மத்திய அரசாங்கமானது சுட்டிக்காட்டிருக்கிறது மாநில அரசாங்கமானது இந்த ஊழலை யார் செஞ்சது இந்த ஊழல் செய்த பணத்தை மீட்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படி எல்லாம் வந்து மத்திய அரசாங்கம் கேட்கும் இது மத்திய அரசாங்கத்துடைய திட்டம்தானே என்ற ஒரு நினைப்பில மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் அந்த ஊழல் செய்த பணத்தில் ஒரு கோடியே லட்சம் மட்டும் தான் ஈடுபட்டு நடவடிக்கை எடுக்கவே இல்லை அதனை தாண்டி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் கண்காணிக்கின்ற சூப்பர்வைசரும் கண்காணிக்கின்ற குழுவும் நியமிக்கணும் அதையும் நியமிக்கல இப்படி பல்வேறு இருக்குது எதை பற்றியும் முதல்வர் அவர்கள் வாயே திறக்கல அப்படின்ற விஷயத்தையும் முல்லை பெரியாறு அணை விஷயத்துல வந்து இன்றைக்கு தான் நம்முடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் அதற்கு பிறகு ஐ பெரியசாமி அமைச்சர் அவர்களும் சக்கரபாணி அவர்களும் இன்னும் சில சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த முல்லை பெரியாறு அணையை போய் ஆய்வு செய்திருக்காங்க எப்போதுமே பாருங்க இந்த அணை திறப்பதற்கு தேனி மாவட்ட கலெக்டர் போவார் இல்லைங்களா அமைச்சர் போவாங்களா இல்லையா ஆனா ஏன் போல எதற்கு போல என்ன ஒப்பந்தம் அப்படின்னு சொன்ன ஆவேசமாக தமிழக அரசாங்கத்துக்கு பல கேள்விகளை அடிக்க இருக்கின்றார் அண்ணாமலை அவர்கள் ஆனால் இதுக்கெல்லாம் பதில் கிடைக்குமா என்பது அந்த அண்ணாமலைக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே தொடர்ச்சியாக வந்து திமுக மீதே குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருந்தா திமுக வந்து கேள்வி கேட்கும் இல்லையா என்னையா ஊடக வாயிலாளர் அவர் குற்றச்சாட்டு அடிக்கிட்டே போறாரு நீங்க பூம் மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டே இருக்கீங்களா திசை மாற்ற மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்கன்னு நினைச்சாங்களோ என்னவோ தெரியல ஊடக வேளாளர்கள் உடனடியாக இந்த பாஜக அதிமுக கூட்டணி எப்படி இருக்கு அதிமுக நிலைமை எப்படி இருக்கு கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க நாங்க மூன்று பேரும் சேர்ந்து தான் வருகின்ற மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி தலைவர் அந்த தேர்தல சந்திக்க போறோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அதாவது தமிழ் மாநில காங்கிரசும் சேர்த்தே சொல்றார் கூட்டணிக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அதிமுக உட்கட்சி பிரச்சனை அதுவும் இப்ப அடங்கி போச்சு நல்லா தான் இருக்குது அப்படின்ற விஷயத்தை சொல்றாரு அதற்கு பிறகு பா சிதம்பரம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா

மொத்தம் பார்த்தீங்கன்னா முப்பது சட்டமன்ற தொகுதி மூன்று நாடாளுமன்ற தொகுதி இந்த இடைத்தேர்தலில் பாஜக வசம் இருந்தது மொத்தமாக ஒம்பது தொகுதி தான் அந்த தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்தது ஆனால் வெற்றி பெறுகின்ற போது கூடுதலாக ஆறு இடங்களுடன் பதினைந்து இடங்களாக வெற்றி பெற்றிருக்கு அப்போ பாஜக கிட்ட தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாக ஒன்பது இடம் தான் இருந்தது தேர்தலை சந்தித்த பிறகு பதினைஞ்சு இடங்களாக வந்திருக்கு அப்போ ஆறு இடங்கள் கூடுதலாக தானே வந்திருக்குது அப்ப வெற்றி இல்லையா எப்படி இது பாஜகவுக்கு தோல்வி என்று சொல்லுவீங்க சில இடங்கள் சரிக்கு இருக்கலாம் அது மத்தியில் இருக்கின்ற தலைமை சரி செய்து கொள்ளும் இப்ப தெலுங்கானாவில் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி கிட்ட இருந்து பாஜக தொகுதியை கைப்பற்றிருக்கு மகாராஷ்டிரா அப்படிதான் கர்நாடகாவில் அப்படிதான் நீங்க ராஜஸ்தான் அப்படித்தான் மத்திய பிரதேசம் அப்படித்தான் இப்படி பிற கட்சியில் இருந்து பாத்தீங்கன்னா பாஜக ஆறு இடங்களை கூடுதலாக தான் வெற்றி பெற்றிருக்கு இது எப்படி பின்னடைவாக இருக்கும் நிறைய பேரும் தவறாக சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்ற விஷயத்தை சொல்றார் அதனை தாண்டி பெட்ரோல் டீசல் விலை இயல்பாக குறைத்தது தேர்தலுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை காக்கா உக்காரா பணமழை விழுந்தது அப்படின்ற கதைக்கா இந்த தேர்தல் தோல்வினால தான் குறைச்சிட்டார் அப்படின்னு பா சிதம்பரம் அவர் சொல்வது தேவையற்ற ஒன்று அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சியை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்பதை அவர் சிந்திப்பதே கிடையாது அதனை தாண்டி பாருங்களேன் தமிழக அரசாங்கமானது ஏன் இன்னும் வந்து டீசல் மீது இருக்கின்ற வரியை குறைக்கல அப்படின்றத ஊடகமும் கேட்க மாட்டீங்க நம்முடைய பா சிதம்பரம் அவர்களும் கேட்க மாட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டையும் அவரு வைக்கிறார் அதோட போச்சுன்னா இந்து மதத்தினுடைய மேன்மையை பற்றி இந்த பேட்டியில குறிப்பிடுறார் அதாவது இந்து மதத்துக்குள்ள வந்து சாதி இருக்குது வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் இந்து வாழ்வியல் முறையில கடந்த காலங்களில் எங்கேயுமே சாதி இருந்ததாக இல்லை அதனால மதம் மாற்றுவதற்காக யாராவது சொல்லிட்டு போயிருப்பாங்க இப்போ நம்ம இந்து வாழ்வியல் முறையில எல்லா மதக்காரர்களும் எல்லா சமுதாயத்திலும் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரே சமுதாயம் இந்து சமுதாயம் தான் யாரும் இருக்க கூடாது என்று எப்போதும் சொன்னதே கிடையாது இந்து வந்து அதே மாதிரி இந்த ரங்கநாதர் கோயில் ஆதிசங்கர் அவர்கள் ஸ்ரீ ரங்கநாதர் அஷ்டகம் என்ற ஒரு பாடலை பாடி இருக்கின்றார் இந்த மாதிரி வைணவத்துக்கும் சைவத்துக்கும் இந்த மாதிரி அத்வைதத்துக்கும் பாத்தீங்கன்னா துவைத்திற்கும் பல பாஷியங்களை எழுதியவர் நம்முடைய ராம் நம்முடைய ஆதிசங்கர் அவர்கள் அதோட இந்து மதத்தில் பல விஷயங்கள் இருக்கு அந்த விஷயங்களை எல்லாம் வந்து படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இந்து வாழ்வியல் முறையினுடைய கோயில் எடுத்துக்காட்டி இருக்கின்றார் இந்த வைகுண்ட ஏகாதசி வருது கோயில் எல்லாத்தையும் தரப்பாங்களா பக்தர்களை அனுமதிப்பாங்களா அப்படின்னு கேட்கும் போது கண்டிப்பா அனுமதிக்கணும் அதனை தாண்டி மாற்று மதக்காரருடைய சமயத்தினுடைய அந்த வழிபாட்டு தலங்களையும் திறக்கணும் நம்ம வந்து கன்னியாகுமரியில் வந்து இந்த தீர்த்த கிணறு திருங்க அப்படின்னு சொன்னோம் ஆனா திறக்கவே இல்லை பல பேர் வந்து பார்த்துட்டு பார்த்து திரும்பி போறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது வைகுண்ட ஏகாதசிக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லி காட்டுறார் அப்படியே கொஞ்சம் கோயிலில் மொட்டடிக்கிறாங்களே வேலையாட்கள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க ஆனா கொடுக்கவே இல்லை அதாவது நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேசுறார் அப்படி நிறைய பேசுகின்ற போது மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குயா ஆனா அதையெல்லாம் பூர்த்தி செய்கிறாரா இல்லையா என்பதை பொறுத்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்ற விஷயத்த தெல்ல தெளிவாகவே சொல்றாரு அறங்காவலர் விஷயம் அறங்காவலர் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு சேவை செய்வது எல்லோரும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் போட்டு அறங்காவலராக ஆகணும் ஆனா சில இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுக காரங்க சொல்றவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அறங்காவலராக அப்ளிகேஷன் கொடுக்க முடியும் அப்படின்ற நிலை இருக்குது அப்படிலாம் இருக்க கூடாது இது கோயிலுக்கு சேவையாற்றுவது அதனால் எல்லோரும் இந்த விஷயத்தில் கலந்து கொள்கிற மாதிரி எந்தவித தடையும் இல்லாமல் முதல்வர் அவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை நிதித்துறையை பற்றியும் தமிழக அரசாங்கமானது அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் கோடி கடன் இருக்குது நம்ம வெளிநாட்டிடமும் இருந்தோ மத்திய இருந்தோ நம்முடைய உற்பத்திக்கு ஏற்ற அளவுக்கு கடனை வாங்கலாம் ஆனால் நம்முடைய ஜிடிபி எவ்வளவு இருக்குதோ அந்த அளவை நெருங்கும் அளவுக்கு நம்ம கடன் வாங்கியாச்சு இனி வாங்க முடியாத ஒரு நிலை இருக்குது அதனால் அதாவது நம்ம தமிழக நிதி அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு பட்ட அறிக்கைகளாக விட்டார் அதற்கு பிறகு நம்ம நிதியை பெருக்குவதற்கான ஐடியா என்ன இருக்குது அப்படிலாம் தெரியாம அவரு இஷ்டத்துக்கு வெறுமனே அறிக்கை விட்டுட்டோம் மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்றதுக்காக ஒவ்வொரு திட்டத்துக்கும் நிதி ஒதுக்கி கொண்டே இருந்தால் கடைசியில தமிழகம் கடன் சுமையில முழுகிப் போகும் அதனால் மீண்டும் தமிழகத்தினுடைய நிதி நிலைமை எவ்வாறு இருக்குது கடன் சுமை எவ்வாறு இருக்குது என்ன பண்ண போறீங்க என்பதை பற்றியெல்லாம் விளக்கமா சொல்லணும் அப்படின்ற கோரிக்கையும் வச்சிருக்காரு இந்த பேட்டியின் மூலமாக நம்ம கடைசியா ஒன்னு தெரிஞ்சுக்கலாம் அண்ணாமலை அவர்கள் என்ன குற்றச்சாட்டு வைத்தாலும் சரி எவ்வளவு முறைகேடு சொன்னாலும் சரி திமுக தலைமையில் இருந்து யாரும் வாய் திறப்பதே கிடையாது நம்ம அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு வந்து பதிலளிப்பதே கிடையாது அமைச்சர்கள் பதிலளிக்கிறாங்க பொதுவாக இது ஸ்டாலின் அண்ணாமலை என்ற ரேஞ்சில் போகக்கூடாது என்று நம்ம முதல்வர்கள் நினைக்கிறார் அதனால் அமைச்சர்கள் வந்து உரிய பதிலளிக்கிறாங்க இந்த முல்லைப் பெரியார் விஷயத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய துரைமுருகன் அவர்கள் வந்து பேட்டி அளித்திருக்கின்றார் இந்த முல்லைப் பெரியாறு அணை பற்றி தேவையில்லாத வந்து சர்ச்சையை கிளப்புறாங்க ஆனால் தமிழக மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீட்னால பாதிக்கப்படுறாங்க அதை பற்றிலாம் இவங்க எங்கேயாவது பேசியிருக்காங்களா பேசவே மாட்டாங்க அப்படி எல்லாவற்றையும் பேசியிருந்தாங்கன்னா தமிழகம் நலன் சார்ந்து தான் பேசுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கலாம் போங்கப்பா போய் வேலையை பாருங்கப்பா அரசியலுக்காக பண்றாங்க அந்த முல்லை பெரியார் அணை என்பது தமிழ்நாட்டுக்கிட்ட தான் தமிழ்நாட்டுக்கிட்ட தான் அந்த உரிமையும் இருக்குது கேரளா ஒன்றுமே பண்ண முடியாது அதாவது அண்ணாமலை கடைசி வரைக்கும் சொல்ற ஒரே விஷயம் என்ன கேரளாவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் நடிகர்கள் அரசியல்வாதிகள் முதலமைச்சர் முதற்கொண்டு புதிய அணை கட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க கட்ட முடியாது என்று தமிழக அரசாங்கம் ஏன் வலுவா சொல்லல அப்படின்னு கேட்கிறாரு அணை பலமாக இல்லை பலவீனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது தமிழக அரசாங்கமானது ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல ஏன் மௌனம் காக்குது அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு ஆனா இதுக்கெல்லாம் முதல்வர் அவர்கள் தான் பதில் சொல்லணும் என்றும் கேட்கிறாரு சொல்வாரா பொறுத்திருந்து பார்ப்போம் இல்லைன்னா அண்ணாமலை மீண்டும் சரவடி தான் விடுவார் என்பதை சந்தேகமே இல்லை நன்றி நண்பர்களை இன்னும் நல்ல விடவர் சந்திக்கலாம்